என்னென்னமோ ஆயிடுச்சுப்பா. என்ன பாரு ஆத்திரத்தில் அவனை வெட்டி போட்டு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லலாம் போல. ஆனால் இது நம்ம பிரச்சனை இல்லையப்பா, இதில் ஊர் பிரச்சனை அடங்கி இருக்கா? அன்னைக்கு அத்தனை சனங்களுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி நம்ம வாக்கு கொடுத்துருக்குமே, அதை நம்ம ரெண்டு பேரும் எப்படி வீடுறது? ஒரு பொம்பளை கூட குடும்பம் நடத்தி அவர்கிட்ட புள்ளைய வேற கொடுத்துருக்காங்க உங்க மகன். அவனை கல்யாணம் பண்ணிருக்கேன், நீங்க எப்படி எனக்கு வாக்கு கொடுக்கலாம்? தப்புதான், தப்பு எங்க பேர்ல. அவனுக்காக நான் அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறந்துடு, கல்யாணத்தை நிறுத்திடாத. நான் மறந்துடலாம். இந்த குழந்தை எப்படி மறக்கும்? ஆத்துல விழுந்து உயிரை மாச்சுக்கிட்டே ஆத்தா எப்படி மறக்கும்? அவ போட்ட சாபத்து மீறி ஊர் ஒண்ணா சேராதையா? அந்த பொம்பளைக்காக நான் ஒண்ணுதான் செய்ய முடியும். உம்மாவும் பெற்ற பிள்ளைய நான் எங்க வீட்டு பிள்ளைய வளர்க்க போறேன். அப்போ அது ஊர் ஒண்ணா சேரட்டும். நில்லு சண்முகம், வாட இந்த குழந்தை எடுத்துக்க. குழந்தை எடுத்துக்கிட்டான்னா முறை தவறி பிறந்தாலும் அது எங்க வீட்டு குழந்தை, எங்க சாதி குழந்தை, நாங்க பாத்துக்கிறோம். நீ போலாம். பட்டணத்து சின்ன வக்கீலுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக தெரிய வேண்டாம். இப்பவும் நம் ஊரில் சேதுபதி ஐயா தன் மகள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டதால் நீங்க தான் வசமா மாட்டிக்கிட்டீங்க. அங்கே மேரி ஜூலி பெர்னாண்டஸ் தஸ்புசை மூட்டை கட்டி போட்டுவிட்டு அடுத்த ரயிலில் இங்கே வரவும், இல்லாவிட்டால் படிச்ச வக்கீல் கிராமத்து பெண் கையால் உதைப்பட வேண்டி வரும். உங்கள் வரவை எதிர்பார்க்கும் உங்கள் வண்டு இந்திரா. மந்திரியா வந்து அரை மணி நேரம் ஆச்சுங்க. உள்ள உட்கார சொல்லலாம்ல, வெளியில நிக்க சொன்னேனுங்க. வேண்டாம் ஐயா. வணக்கம். வாங்க சேதுபதி, உள்ள போய் பேசலாமே. பரவாயில்ல பரவாயில்ல சேதுபதி, நம்ம கொஞ்சம் தனியா பேசணுமே. சொல்லுங்க. இப்ப நான் பேச போறது என் சொந்த பிரச்சனை இல்ல, இந்த ஊரை சம்பந்தப்பட்டிருக்கு, அதனாலதான் உங்களை கூட்டியிருக்கேன். நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்ட வந்த மந்திரி நேற்று நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். நடக்க போற இடைத்தேர்தலில் இந்த தொகுதி சார்பா என்ன நிக்க சொல்லி கேட்டுக்கிட்டார். என்னை விட பெரியவங்க சுத்து வட்டாரத்தில் இருக்காங்க, அவங்களெல்லாம் தள்ளிவிட்டு நான் நிக்கிறது சரியா படல. எப்படியோ 18 வருஷம் ஒதுங்கியே இருந்துட்டோம், இப்போ இதனால ஒரு புது பிரச்சனை வர வேணாமே நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தலில் நான் நிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்கய்யா பேசுறீங்க? கொசுவுக்கு பயந்துகிட்டு கோட்டை விட்டு போன போல இருக்கு நீங்க பேசுறது. என்னையா பெரிய பிரச்சனை? உங்களுக்கு பின்னால நாங்க இருக்கோம், அவங்கள ஒரு கை பார்த்தலாம். இதெல்லாம் நடைமுறைக்கு சரிபட்டு வராது. தயவு செஞ்சு நான் சொன்னது சரி வராது. நம்ம என்ன கோழைங்களா? கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை வேணாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஏன் அவங்கள பார்த்து பயந்து சாகணும்? இங்க பாருங்க ஐயா தேர்தலில் நிக்கிறாரு, என்ன வந்தாலும் நம்ம சமாளிக்கிறோம். நீங்க இருக்கிறப்ப அவ எப்படி எலெக்ஷன்ல நிப்பான்? அடேய் வெஞ்சன் எடுத்துடுவா. உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இப்படி செய்யறாங்க ஐயா. சாணி தட்டுற சோத்துல எல்லாம் அவன் பேரை தான் அச்சடிச்சு வச்சிருக்காங்க, ஐயா பேர் இல்ல. அந்த பிச்சைக்கார பைய ஊர்ல எங்கிட்டு பார்த்தாலும் கார் வேணும்னு ஒரே அல்லகோலப்படுதுங்கய்யா. நம்மளை பார்த்து செருப்பு கட்டி மண்டி போட்ட பயலுங்க, இப்ப மேடையர் நம்ம ஊர்ல என்ன பேச போறாங்களாமே? ஐயோ அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நாம ஆம்பளைங்கன்னு சொல்லிக்க வேண்டிய தேவையே இல்ல, சேலையை கட்டிட்டு தெரிய வேண்டியதா? பாய் முடுற பாரதேச பயல, மனசை ருசிச்சு சாப்பிடும் போதுதான் அரசியல் பேசுவாங்க. வடிவே அவங்க கிடக்குறாங்க காரஞ்சத்து போயிடுவேன். தங்கம் உன் பொன்னான கையில் அவன் தண்ணி எடுத்துக்கூடாதா, எதிரியை நினைக்கிறா போல இருக்கு. விற்குது சாந்தகுமார். நடந்து முடிந்த 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஐனாவரம், மணப்பந்தல், நன்னிலம் ஆகிய 3 தொகுதிகளிலும் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதை முன்னரே அறிவித்தோம். மற்ற 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் ஆளும் கட்சியும்,
திருவோணம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளர் திரு மாறன் சேதுபதி தனது போட்டியாளரை விட ஏறத்தாழ 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இத்தொகுதிகளின் முடிவுகள் பொண்ணை கீழ் ஜாதி சாக்கடையில் தள்ளி சேர்த்தவன் ஜெயிக்க போறான், தலைவனாக போறான். என் பொண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் பொண்ணுடா உரைக்கல உனக்கு, உக்காந்து தின்னுகிட்டு இருக்கேடா. பாதி சாப்பாட்டுல எங்கிட்டு போறீங்க? எங்க அனுப்புறீ அவங்களே? ஐயோ கோச்சிட்டு போற, நிறுத்துங்க. இதுவரை முடிவு தெரிந்துள்ள தொகுதிகளில் ஆளும் கட்சி பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. திருவோணம் தொகுதியில் திரு மாறன் சேதுபதி 20,732 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். சரி வாங்க ஐயா, இவன் சொல்றத கேட்காதீங்க. கோழி வைக்கணும். முடியாதுமா, புரியுதா? என்னால முடியாதுமா. ஐயாவை குத்தி கொண்டுட்டாங்கன்னு என்னால நம்ப முடியலமா. இப்ப கூட பாருங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. எந்த நிமிஷமும் எழுந்திருச்சு என்ன இந்திரான்னு கூப்பிடுவாருன்னு தோணுதுமா. எப்படிமா அவர் மேல நான் நெருப்பு வைப்பேன்? எப்படிமா? பெத்து வளர்த்து ஆளாக்கினவர், அவருக்கு இந்த மரியாதை கூட நீ செய்ய வேண்டாமா? என்னால முடியாது. துக்கத்தை தொடச்சு போட்டுட்டு வாமா.
ஐயா இந்திராவுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயா இது முடிச்சுட்டேவா.